பொம்மை துப்பாக்கிகளுக்காக சண்டை போட்ட போலீஸ். நாமக்கல் கலெக்டர் அலுவலகத்தில் பரபரப்பு. நாமக்கல் மாவட்டம் செல்லப்பம்பட்டி அடுத்துள்ள மேற்கு பாலப்பப்பட்டி சேர்ந்தவர் காந்தியவாதி ரமேஷ் தியாகராஜன். இவருக்கு திருமணமாகி மனைவி மகன் உள்ளனர். காந்தியவாதி ரமேஷ் தான் சார்ந்த கிராமத்திற்கு மட்டுமல்லாது பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அங்குள்ள மக்களின் குறைகளை கேட்டறிந்து மாவட்ட ஆட்சியருக்கும் தமிழக அரசிற்கும் தெரிவித்து அவர்களது குறைகளை நிவர்த்தி செய்து வருகிறார். அது மட்டுமல்லாது உள்ளாட்சி மன்றம், சட்டமன்றம், நாடாளுமன்றம் ஆகிய தேர்தலிலும் வேட்பாளராக போட்டியிட்டுள்ளார். எப்போதும் மகாத்மா காந்தி போன்று உடை அணிந்திருக்கும் காந்தியவாதி ரமேஷ் பலதரப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்ய முயற்சிப்பது உள்ளிட்ட பணிகளை அன்றாடம் செய்து வருகிறார். இது தவிர தனது கிராமம் மற்றும் நாமக்கல் மாவட்டம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு சமூகத்தில் நடைபெற்று வரும் ஊழல் குற்றச்சாட்டுகளை ஊடகத்தின் வாயிலாக பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தி வருகின்றார். மேலும் அடிப்படை வசதிகளில் நடைபெறும் குறைபாடுகள் சம்பந்தப்பட்டதை அதிகாரிகளுக்கு புகார் மூலம் தெரியப்படுத்தி வருகிறார். இந்த நிலையில் காந்தியவாதி ரமேஷுக்கு கடந்த சில நாட்களாக செல்போன் வாயிலாகவும் நேரிலும் சிலர் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் தனது சமூக பணியை செய்யக்கூடாது என மிரட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார். மிரட்டல்கள் தொடர்பாக நல்லிப்பாளையம் காவல் நிலையத்தில் காந்தியவாதி ரமேஷ் புகார் மனு ஒன்றை கொடுத்துள்ளார். மேலும் தனது உயிருக்கு ஆபத்து ஏற்படாத வண்ணம் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு தேவை கோரி இரண்டு பொம்மை துப்பாக்கிகளுடன் காந்தியவாதி ரமேஷ் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். இதை சற்றும் எதிர்பாராத நாமக்கல் மாவட்ட காவல்துறையினர் அரண்டு போய் காந்தியவாதி ரமேஷிடம் இருந்த இரண்டு பொம்மை துப்பாக்கிகளை போராடி அதிரடியாக கைப்பற்றிச் சென்றனர். இதனால் ஆட்சியர் அலுவலகம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பொம்மை துப்பாக்கிகளை கைப்பற்ற காந்தியவாதி ரமேஷிடம் போராடிய காட்சிகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பொதுமக்களில் பலர் நகைப்புடன் சென்றனர். என்ன பண்ணுமான